நண்பா, நீங்கள் நம்ம தமிழ் ஆல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பம். அது கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பப்ஜி வந்து பேனில் தான் இருக்குது, வருமா வராதா அப்படின்ற ஒரு தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கேம் நிறைய பேர் விளையாட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா விளையாட்டுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய மாதிரி அந்த எம்எஸ் கம்மியாக அந்த மாதிரிலாம் விளையாட முடியல. பப்ஜி விளாட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் வே ஒன்று இருக்குது, அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியுமா, அதை வந்து விளாடலாம். ஸோ அது எப்படின்னு தெரியல நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ வீடியோ என்ன கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் போடுறேன். ஸோ அஃபிஷியலாக நீங்கள் விபிஎன் இல்லாமல் பப்ஜி விளாட முடியும். பப்ஜி லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விபிஎன் போட்டு நம்ம விளாட போகிறோம். ஸோ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு மூணு விபிஎன், அந்த மூணு விபிஎன் நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு லேகும் இல்லை மேம். ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி கேம் விளாடுங்களோ ஸோ அந்த ஒரு எம்எஸ் வந்து உங்களால் கேம் விளாட முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கேம்லாம் எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்க நண்பா, ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியல் தான் நம்ம வந்து விளையாடுறது, பரவாயில்ல. நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லாத காரணத்தால் வந்து நம்ம இந்த ஒரு இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தேவைப்படுது. ஸோ நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ நானும் ரொம்ப நல்லா ஃபோனில் வச்சுட்டு இருந்தேன் இதை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, இருந்தால் பேர் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டலும் முடிவு கொண்டேன் நண்பா. ஸோ வாங்க அந்த மூணு விபிஎனை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மூணு விபிஎன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெட்ஒர்க், அதாவது உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4G நெட்ஒர்க் வேணும். ஸோ ஃபோர் எல்லாமே 4G ஃபோன் 4G நெட்ஒர்க் தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவர் நல்லா கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஜியோலாம் பார்த்தீங்கன்னா யூனியில் கிடைக்க மாட்டேது. ஸோ அதுக்கான ஏபிஎன் ட்ரிக்லாம் ஸ்பீடாக கிடைக்கிறேன் வீடியோலாம் போட்டுருக்கேன், கார்ட் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா நிஞ்சா விபிஎன். நிஞ்சா விபிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12 MB அந்த மாதிரி தான் இருக்கணும்டா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம். ஸோ இந்த விபிஎன் தான் அது. ஸோ இந்த விபிஎன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பங்களாதேஷ் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நான் வந்து ப்ரூஃப் ஷோ பண்ண போகிறேன். ஸோ எந்தெந்த விபிஎன்லாம் எவ்வளோ எம்எஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த விபிஎன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120-124 இந்த எம்எஸ் ரேஞ்சில் வந்து எனக்கு கிடைக்கணும்டா. ஸோ ஏஷியா சர்வரில் ஸோ நீங்கள் வந்து பங்களாதேஷ் சர்வர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பக்கம் விபிஎன் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் விபிஎன். பங்களாதேஷ் விபிஎன் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மூணாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடுக்கு அப்புறம். ஸோ அந்த பங்களாதேஷ் விபிஎன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஜஸ்ட் ஒரு 11 MB தான் இந்த ஆப்பும். ஸோ நீ இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 பொசிஷன் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் எம்எஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தா விளையாடுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுவெல்லாம் ஃப்ரீ விபிஎன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 92-100 அந்த ரேஞ்சில் இருக்குது நண்பா. ஸோ இந்த ஒரு விபிஎனில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற விபிஎன். ஸோ நானும் கூட அந்த பப்ஜி லைட் விளையாடுறேன். ஸோ அந்த பர்சனலாக யூஸ் பண்ணுற விபிஎன் பார்த்தீங்கன்னா 111 இந்த விபிஎன் தான் இருந்தால் ஸோ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபிஎன் கணக்கில் வருது, ஒரு டிஎன்எஸ் அப்படின்ற டிஎன்எஸ் தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த கணக்கில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் ஒரு இந்த டிஸ்கனெக்ட் இருக்கும் அந்த ஒரு பட்டனை வந்து எனேபிள் பண்ணால் போதும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா செக்கிங் கனெக்ஷன் நிற்கும், அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏரோப்ளைன் மூட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் 2 times ஆன் பண்ணி ஆஃப் பண்ணினா உங்களுக்கு கனெக்டர் வந்துடும் நண்பா. ஸோ சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெஸ்ட் சஜஷனாக வந்து இந்த விபிஎன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இங்கே விளையாடுறத விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 MS வந்து நான் உங்களுக்கு கம்மியாக இருக்கேன் சொல்லுவேன். ஸோ நார்மலாக நான் இங்கே கேம் பேன் இல்லாத அப்புறம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70-80 MS இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் விபிஎன் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 40 to 60 எனக்கு 60 MS தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த மூணு விபிஎன் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும்னு தான். ஸோ உங்களுடைய பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆல் த பெஸ்ட் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.